லியோ படத்தோட ட்ரெய்லரை வச்சு படம் சூப்பர் ஹிட்டா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஏராளமான ரசிகர்கள் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. 2005 வெளியான ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் படத்தோட ரீமேக் ரைட்ஸ் வந்து லோகேஷ் கனகராஜ் வாங்கிட்டாரு. லியோ படம் வந்து ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் படத்தோட ரீமேக்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏராளமானவங்க வந்து கருத்துக்களை சொல்லி வராங்க. அதே மாதிரி ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் நாவல் பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நாவலை தழுவிதான் லியோ படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அதாவது இந்த நாவல் லியோ படத்தோட ட்ரெய்லரையும் ஒண்ணா வச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பொருந்துற மாதிரி தான் இருக்கு. இப்போ அந்த நாவலோட கதையை நான் சொல்றேன், எனக்கு வந்த ஃபீல் உங்களுக்கு வந்ததா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நாவலோட ஸ்டார்ட்ல ரெண்டு பேர் வந்து ரோட்ல நடந்து போறப்போ வேகமா ஒரு கார் வருது. அந்த காரை நிப்பாட்டி அந்த ரெண்டு பேரும் லிப்ட்க்கு இருக்காங்க. ஆனா அந்த காருக்குள்ள இருந்தவங்க பேசுறதுக்கே டைம் கொடுக்காம வெளியே வந்து அந்த ரெண்டு பேரையும் வந்து சுட்டு கொன்னுடுறாங்க. அதற்கு பிறகு அந்த ரெண்டு பேரும் ஏதாவது வச்சிருக்கிறாங்களான்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறாங்க. ஒண்ணுமே இல்ல அப்படின்ற கோபத்துல அந்த ரெண்டு பேரையும் திரும்ப திரும்ப சுட்டுட்டே இருக்கிறாங்க. சரி, பக்கத்துல ஒரு டவுன் இருக்கு, அங்க போனா நிறைய பணம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்ச ரெண்டு பேருமே டவுனுக்கு போறாங்க. அந்த டவுன்ல மெக்கானஸ் அப்படின்ற ஒரு காபி ஷாப் இருக்கு. இந்த காபி ஷாப்போட முதலாளி தான் இந்த கதையோட ஹீரோ. இந்த முதலாளியோட பேர் வந்து டாம். இவர் வந்து எல்லார்கிட்டயுமே ரொம்பவுமே ஃப்ரெண்ட்லியா பழகுறதால இவரோட காபி ஷாப் வந்து எப்பவுமே பிஸியா தான் இருக்கும். இவரோட கடையில இவர் வைஃப் மகள் மூன்று பேருமே வந்து இருக்கிறாங்க. அன்னைக்கு ரொம்பவுமே லேட் ஆனதால கடையை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ ரெடி ஆகுறாரு. அந்த கார்ல வந்து ரெண்டு பேருமே அந்த கடைக்குள்ள போய் பிளாக் காபி வந்து ஆர்டர் பண்றாங்க. டாம் கடைய க்ளோஸ் பண்ற நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது காபி கேட்டோம் அப்படின்னு சொல்லி முரட்டுற தோணில சொல்றாங்க. இங்க தப்பா ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நினைச்ச டாம் வந்து தன்னுடைய வைஃபையும் குழந்தையும் வீட்டுக்கு அனுப்புறாரு. பிறகு டாம் காபி போடும் போது உடனே அந்த சைக்கோ கன் எடுக்கிறாரு. இத பார்த்த டாம் தண்டை போட விரும்பாம என்ன வேணாலும் எடுத்துக்கோங்கன்னு சொல்ல அந்த சைக்கோ நீ எங்களை காட்டி கொடுப்ப, அதால நாங்க சுட போறோம்னு சொல்லி கன்னு நீட்ட காபி கப்ப சைக்கோவோட தலையில அடிச்சாரு. டாம் கன்னு பிடுங்கி சுட்டு தள்ளினாரு. சரியா அந்த இடத்துக்கு போலீஸும் வந்துட்டாங்க. டாம் பயந்து போயிட்டாரு. போலீஸ் வந்து டாம் பாராட்டுனாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா இரண்டு பேருமே ஏற்கனவே தேடப்பட்டு வந்த நபர்கள் தான். டாம் இந்த சைக்கோவை சுட்ட நியூஸ் வந்து எல்லா பக்கமும் பரவ எல்லா மீடியாவும் அவரை தேடி வர ஆரம்பிச்சுச்சு. ஆனா டாமுக்கு இப்படி மீடியாஸ் தேடி வரது பிடிக்கல, அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ணாரு. மீடியாஸ் கிட்ட முகத்தை காட்டுறதுக்கே விருப்பம் இல்லாம மறைஞ்சு போனாரு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அவரை நம்பி ஒரு அழகான ஃபேமிலி இருக்கு. வைஃப் மகள் பையனு ஒரு அழகான ஃபேமிலியோட வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த மீடியாஸ் எல்லாமே டாம் பின்தொடர ஆரம்பிச்சாங்க. ரொம்பவே டிப்ரஷன்ல இருந்த டாம் கிட்ட வைஃப் ஃப்ரீயா விடுங்க எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்த நாள் ஃபேமிலியோட டாம் ஒரு கிரவுண்டுக்கு விளையாட போறாரு. அந்த நேரத்துல இவங்களை ஒரு பிளாக் கார் வந்து பின்தொடருது. பிறகு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அன்னைக்கு நைட் டாமோட மகன் வந்து நான் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டாரு. காலையில கதவு திறந்து பார்த்தா அதே கார் அவங்களோட வீட்டு வாசலுக்கு முன்னாடி நிக்குது. ஒருவேளை ரிப்போர்ட்டர்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுக்கவே இல்ல. காலையில கடையை திறந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு டாம். ஆனா இன்னைக்கு கடையில எப்பவுமே இல்லாத அளவுக்கு கூட்டம் அதிகமா இருந்துச்சு. மறுபடியும் அவரோட கடைக்கு முன்னாடி அதே பிளாக் கலர் கார் வந்து நின்னது. காருக்குள்ள இருந்து இரண்டு பேர் வந்து இறங்கி கடைக்குள்ள வராங்க. டாமும் டாமோட வைஃபான எட்டியும் வந்து இத பார்த்துட்டே இருக்கிறாங்க. கடைக்குள்ள அவங்க வந்ததும் கேஷுவலா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி டாம் கேக்குறாரு. மூணு கோப்பையும் டோனட்ஸும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்ல டாம் வந்து நீங்க வெளியூரான்னு சொல்லி கேக்குறாரு. அவங்க நியூயார்க்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அவங்க டாம் பார்த்து உன்னை முன்னாடி பாத்திருக்கேனே, நீதானே நேத்து டிவி நியூஸ்ல எல்லாம் வந்து போன அப்படின்னு சொல்லி கேக்கு. டாமுக்கு கொஞ்சம் பதற்றமாகுது. வந்தவங்கல ஒருத்தர் டாமையே பாத்துட்டு இருக்கிறாரு. உடனே டாம் பக்கத்துல இழுத்து க்ளோஸா பாக்குறாரு. உடனே அந்த நபர் வந்து கண்ணாடியவும் கலட்டுறாரு. அந்த நபரோட முகம் வந்து பாக்குறதுக்கு ஆக்ரோஷமா இருக்கு. டாம் பார்த்து உன்னோட முகம் பழக்கப்பட்ட முகமா தான் இருக்கு, உன்ன மாதிரியே நியூயார்க்ல ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு இடது கையில விரல் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு டாமோட இடது கைய தூக்குறாரு. உண்மையாகவே டாமோட இடது கையில வந்து விரல் இல்ல. அட, உனக்கும் விரல் இல்லையா? இதோ அவன்ட விரல் வந்து என்கிட்ட தான் இருக்கு, வச்சு பாப்போம் அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ணி பாக்க சொல்றாரு. உடனே டாமோட வைஃப் வந்து கோபப்பட்டு நீங்க வேற யாரோன்னு நினைச்சு இவர்கிட்ட பேசுறீங்க, உங்களுக்கு வேணும்ன்றத வாங்கிட்டு போங்க, இல்லனா நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கோபமா சொல்றாங்க. டாமோட வைஃப் பேசுறத கேட்ட இரண்டு பேருமே ரொம்பவுமே பயந்து போயிட்டாங்க. அவர் கூட இருந்த மற்றவர் வந்து இவருக்கு வயசாயிடுச்சு, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு சொல்லி
சொல்லி அவர் அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டாரு. டாமோட வைஃப்க்கு வந்து எதுவுமே புரியல. ஆனா டாம் வந்து கொஞ்சம் பயந்து போயிட்டாரு. டாமோட வைஃப் வந்து பயந்து போய் டாமோட வைஃப்க்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ்க்கு வந்து கால் பண்றாங்க. அவரோட பெயர் வந்து ஃபிராங்க். இத கேட்ட அந்த போலீஸ் வந்து அந்த Black color கார வந்து ஃபாலோ பண்ணி போய் அவங்கள பத்தி விசாரிக்கறாங்க. பிறகு ஃபிராங்க் வந்து டாமோட வீட்டுக்கு வராங்க. அந்த ரெண்டு பேருமே வந்து மாஃபியா கொலைக்காரங்க. அவனுக்குன்னு சொல்லி ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. டாம் கிட்ட போய் அவங்கள உனக்கு தெரியுமா அப்படினு சொல்லி கேக்குறாங்க. உடனே டாமோட வைஃப் குறுக்கிட்டு இவர் இந்த ஊரை விட்டு எங்கயுமே போனது இல்ல. அவருக்கு எப்படி தெரியும் அப்படினு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு ஃபிராங்க் உன் கையில ஒரு விரல் இல்ல. அந்த கொலைக்காரன் கிட்ட ஒரு விரல் இருக்கு. அப்படினா உன் விரல் எங்க போச்சுனு சொல்லி கேக்குறாங்க. சின்ன வயசுல அப்பாவோட போட்டிங் போனேன். அப்ப நடந்த ஒரு ஆக்சிடென்ட்டை இப்படி ஆச்சுனு சொல்லி சமாளிக்கறாரு. அவங்களால இனி வேற எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு கால் பண்ணுனு சொல்லிட்டு ஃபிராங்க் அந்த இடத்தை விட்டு போயிராரு. சரி பிரச்சனை முடிஞ்சதுன்னு சொல்லி நினைக்கும் போது அடுத்த நாளும் தம்மோட ஃபேமிலிய அந்த Black color கார் வந்து பின் தொடருது. ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்பவே டென்ஷன் ஆன எட்டி வந்து அவங்கள கூப்பிட்டு எதுக்கு எங்களை இப்படி ஃபாலோ பண்றீங்க அப்படினு சொல்லி கேக்குறாங்க. இந்த விரல் வந்து உன்னுடைய கணவரோடது. உன்னுடைய கணவரோட பெயர் வந்து டாம் இல்ல ஜோய் தான். அவர் வந்து மிக பெரிய உண்மையை வந்து உன்கிட்ட மறைக்கிறாரு அப்படினு சொல்லி சொல்றாங்க. டாமோட வைஃப்க்கு சந்தேகம் வர வீட்டுக்கு வந்து நடந்த எல்லாத்தையும் வந்து டாம் கிட்ட சொல்றாங்க. அப்புறம் எட்டி டாம் கிட்ட உன்னோட பாஸ்ட் லைஃப் பத்தி என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா அப்படினு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு டாம் நீயும் என்ன சந்தேகப்படுறியா அப்படினு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஃபோன் ஒன்னு வருது. ஃபோன்ல அந்த கருப்பு கலர் கார்ல வந்து ஜோனிதான் பேசுறான். டாமோட பையனை அவன் கடத்திட்டதாகவும் அவனோட இடத்துக்கு வர சொல்லியும் சொல்றான். இது எல்லாத்தையும் கேட்ட எட்டிக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாயிருச்சு. அப்போ அந்த கொலைக்காரனை உனக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படினு சொல்லி கேக்குறா. என்ன மர்மம் இருக்குன்னு சொல்லி சொல்ல சொல்றாள். இத பத்தி பேசுறதுக்கு இப்போ நேரம் இல்ல. பொண்ண கூட்டிட்டு சேஃபான இடத்துக்கு போ. நான் போய் பையனை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு டாம். கன்னோட பையன் இருக்க இடத்துக்கு டாம் போக இத பார்த்த ஜோனி வந்து உன்னுடைய பையன் உயிரோட வேணாமான்னு சொல்லி கேக்குறாங்க. ஒழுங்கா கன்ன கீழே போட்டுட்டு சரண்டர் ஆயிரு இல்லனா பையனை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி ஜோனி மிரட்டுறாரு. அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே டாம் வந்து ஒரு டேங்க சுட்டுறாரு. அந்த டேங்க் வெடிச்சதுல நிறைய பேர் அங்கேயே செத்து போறாங்க. டாமோட பையன் வந்து சேஃபா தப்பிக்கிறாரு. ஆனா ஜோனியோட ஆளுக டாமோட பையனை துரத்துறாங்க. டாம் உடனே எல்லோரையும் வெறித்தனமா சுட்டு தள்ளுறாரு. அப்போ ஜோனி டாம் சுட்டுறாரு. டாமோட ஷோல்டர்ல அந்த புல்லட் வந்து பட்டுருது. ஆனா டாமோட வைஃப் எட்டி சரியான டைமுக்கு வந்து ஜோனிய சுட்டு விடுறாங்க. சந்தோஷமா இருந்த என் குடும்பத்துக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே டாம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஜோனி இன்னும் சாகல. அவனையும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருக்கிறாங்க. இப்போதைக்கு ஜோனிக்கும் டாமுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி போலீஸ் யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. பிறகு டாம் கண்ண முழிக்கிறாரு. அந்த நேரத்துல வைஃப் எட்டி மகள் மகன் எல்லோருமே இருக்கிறாங்க. அப்போ டாமோட வைஃப் உன்னோட பாஸ்ட்ல என்ன நடந்துச்சு, ஏன் எதையும் மறைக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. டாம் தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னுடைய உண்மையான பெயர் வந்து ஜோய். 14 வயசுல இருந்தே என்னோட பிரச்சனை வந்து ஆரம்பமாயிருச்சு. பாட்டி கூட நியூயார்க்ல தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்போ பக்கத்து வீட்டுல ரிச்சி ஸ்டீவ் அப்படின்னு சொல்லி இரண்டு பேர் இருந்தாங்க. இரண்டு பேருமே பிரதர்ஸ் தான். அவங்க கூட தான் நான் விளையாடுவேன். லூமென்சி அப்படின்ற ஒரு பெரிய ஆள் இருந்தாரு. அவரோட அடியாட்கள் தான் Black Car-ல வந்து ரெண்டு பேருமே. அந்த ஏரியாவே அவங்களோட கட்டுப்பாட்டுல தான் இருந்துச்சு. எதிர்த்து கூட யாருமே பேச முடியாது. என் ஃப்ரெண்ட் ஸ்டீவும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில அவங்க கூட சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சான். திடீர்னு வீட்டுக்கு லட்சக்கணக்கில் பணத்தை கொண்டு வர ஆரம்பிச்சான். ஸ்டீவை பார்த்து அவங்களோட அம்மா அப்பா அவன்கிட்ட சண்டை போட்டாங்க. இது எல்லாத்தையும் எந்த வீட்டை இருந்து நான் பார்த்துட்டே இருப்பேன். இந்த நேரத்துல என்னோட பாட்டிக்கு இதய பிரச்சனை வந்துச்சு. பாட்டிய காப்பாத்துறதுக்கு எனக்கு பணம் நிறைய தேவைப்பட்டுச்சு. அப்போ திடீர்னு ஸ்டீவ் கொல்லப்பட்டு அவனோட உடல் வந்து ஒரு பிரிட்ஜுக்கு கீழே கிடைச்சது. இதை கேட்ட எனக்கு பயமா இருந்துச்சு. கொஞ்ச நாள் அமைதியா இருந்தோம். பிறகு ரிச்சி பணத்துக்காக திருட ஆரம்பிச்சான். என்னோட பாட்டியோட இதய பிரச்சனைக்கு பணம் தேவையா இருந்துச்சு. இதனால ரிச்சியோட சேர்ந்து திருட ஆரம்பிச்சேன். அந்த பணமும் ட்ரீட்மெண்ட்டுக்கு பத்தவே இல்லை. உடனே ரிச்சி லுமென்சி கிட்ட திருட திட்டம் போட்டான். லுமென்சி வந்து விக்டோரியா ரெஸ்டாரண்ட்டுக்கு வாரத்துக்கு ஒரு முறை வந்து போவான். இங்க திருடணும் அப்படின்னு சொன்னா பாட்டியோட ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும், லைஃபும் நல்ல செட்டில் ஆன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜோய் கிட்ட ரிச்சி சொல்ல, அதுக்கு ஜோய் வந்து எப்படிடா அப்படின்னு சொல்லி பயந்துட்டாரு. அப்புறம் பாட்டியோட ஹெல்த்தும் ரொம்பவே மோசமா போனதால ரிச்சி திட்டத்துக்கு சம்மதிச்சாரு. எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு திருடிட்டாங்க. அதோட தன்னுடைய அண்ணாவை கொலை செய்த லூமென்சியாவையும் ரிச்சி கொலை செய்துட்டு இரண்டு பேருமே வந்து தப்பி ஓடிட்டாங்க. ஜோய் தன்னோட கையில பணம் இருக்கு அப்படின்றதையே காட்டிக்காம பாட்டியோட ட்ரீட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா செலவு செய்துட்டு இருந்தாரு. ஆனா ரிச்சி வந்து ஆடம்பரமா செலவு செய்தாரு. அவனோட இந்த மாற்றத்தை பார்த்து எல்லோருக்குமே சந்தேகம் வர ஆரம்பிச்சது. இந்த விடயம் வந்து ஜோனிக்கும் போனது. இவன் தான் அப்போ ஆளுன்னு சொல்லி ரிச்சிய கடத்தி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஜோய்க்கு ரிச்சி
கடத்தப்பட்ட விடயம் தெரியவர ஜோய் ஊரவட்டு ஓட தயாராகி தன்னுடைய பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான காசை வச்சுட்டு ஓடி போயிட்டாரு. தப்பிச்சு போற டைம்ல வந்து ஒரே மழையா இருந்துச்சு. அதால ஜோய தேடிட்டு வந்த ஜோனி கிட்ட ஜோய் மாட்டிட்டாரு. அப்போ ஜோனி, எனக்கு அப்பவே ஒரு சந்தேகம் இருந்துச்சு, ரிச்சு உன் பேரை சொல்லவே இல்ல, ஆனா நீ ஓடுறத வச்சே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்குமே சண்டை ஆயிடுச்சு. அந்த சண்டையில தான் ஜோயோட விரல் வந்து வெட்டுப்பட்டுடுச்சு. ஜோனியோட கண்ணு வந்து அதுல இருந்துதான் பாதிக்கப்பட்டுடுச்சு. ரிச்சி செத்து போயிருப்பான் அப்படின்னு சொல்லி ஜோய் நினைச்சிட்டாரு. அப்போதான் தப்பிக்கிறதுக்காக இங்க வந்தேன், வரும்போதுதான் ஒருத்தர் என் கண் முன்னாடி இறந்து போனாரு, அவரோட ஐடென்டிட்டியை நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இது எதுவுமே நான் வேணும்னு பண்ணல, இது எல்லாமே தானா நடந்தது அப்படின்னு சொல்லி ஜோய் அழ ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்ட ஜோய் அப்படின்ற டொமியோட வைஃப் வந்து நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் ஜோய் வந்து உடம்பு சரியாகி வீட்டுக்கு வராரு. இந்த ஊரை விட்டு எல்லோரும் போறதுக்கு பிளான் பண்றாங்க. அப்போ பிராங்க் அந்த இடத்துக்கு வந்து ஜோனி வச்சிருந்த விரலோட டிஎன்ஏ உன்னோட டிஎன்ஏவோட மேட்ச் ஆகுது, என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி பிராங்க் கேக்குறாரு. பிராங்க் கிட்ட ஜோய் வந்து எல்லாத்தையுமே சொல்றாரு. அப்புறம் ஜோய்க்கு வந்து ஒரு கால் வருது. கால் ரிச்சி, என்ன உயிரோட பார்க்கணும் அப்படின்னு சொன்னா என்ன தேடி வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஜோய்க்கு ஒரே ஷாக்கிங் ஆயிருக்கு. சரி, எல்லோருமே நிவ்யோக்கு போறாங்க. போன இடத்துல பாட்டி பத்தி தேடுறாரு. அவங்க பாட்டி இறந்து போயிட்டாங்க. போலீஸ் பாதுகாப்போட ஒரு ஹோட்டல்ல வந்து ஜோய் தங்கி இருக்கிறாரு. லூமேன்சியோட பையன் தான் இப்ப ஜோய வந்து தேடிட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு கார் வருது. அந்த கார்ல வந்து வலிக்கட்டாயமாக ஜோய கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா ரிச்சி ஒரு நடைப்பினமாக கை கால் கண் எதுவுமே இல்லாம தொங்கிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து கண் கலங்கி போனாரு ஜோய். இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே லோமான்சியோட பையன் வந்து ஜோய அடிக்கிறாரு. அப்புறம் சண்டை பெருசாகி லோமான்சியோட மகளும் வந்து இறந்து போறாரு. நண்பன் ரிச்சிய வந்து கீழே இறக்குறாரு. தயவு செய்து என்ன கொன்னுரு, 20 வருஷமா நான் எல்லா டோர்ச்சரையும் அனுபவிச்சிட்டேன்னு சொல்லி அழுறாரு. நீ என்ன கொன்னுரு, எனக்கு விடுதலை கொடுன்னு சொல்லி கெஞ்சுறாரு. அவன் சொன்ன மாதிரியே கழுத்து நெரிச்சு கொல்றாரு ஜோய். உள்ள வந்த போலீஸ் லோமான்சி செத்துட்டாரு அப்படின்றத பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ஜோய் பத்தி உண்மை தெரிஞ்ச யாருமே இப்போ உயிரோட இல்ல. போலீஸ் ஜோய வந்து வைத்தியசாலைக்கு கொண்டு போறாங்க. அதற்கு பிறகு தன்னுடைய வைஃபையும் குழந்தையும் பார்த்த ஜோய் வந்து இதற்கு பிறகு நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதோட இந்த நாவலோட கதை வந்து முடிஞ்சு போச்சு. இந்த நாவலையும் லியோ படத்தோட ட்ரெய்லரையும் பார்க்கும் போது பக்காவா பொருந்தற மாதிரி தான் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரியான சினிமா செய்திகளுக்கு டெய்லி சலூன் பக்கத்தை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க.